ஜியா பிளஸ் நேர்களுக்கு வணக்கம். மக்கள் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரத்தாகிறதா மகளிர் இலவச பேருந்து பயணம் என்கிற தலைப்பில் தான் இன்றைய விவாதம் கட்டமைக்கப்படுகிறது. அமைச்சர் இலவச பேருந்து பயணத்தை ஓசி பயணம் என்று ஏளனம் செய்கிறார். அந்த ஏளனத்தை பொறுத்து கொள்ளாத வயதான மூதாட்டி ஒருவர், நான் கட்டணம் செலுத்தி தான் நான் பேருந்தில் பயணப்படுவேன் அப்படின்னு நடத்துனரிடம் விடாப்பிடியாக இருக்கிறாங்க. பல்வேறு இடங்களில் அது போன்ற பெண்கள் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்ட அந்த காட்சிகளை கூட நம்ம பார்த்தோம். இந்த நேரத்தில் அமைச்சர் வாய்மொழியாக ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார். யாராவது கட்டணம் கொடுத்தா நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கிறது. இது ஒரு படிப்படியாக அந்த இலவச பேருந்து பயணத்தை நிறுத்துவதற்கான ஒரு வழியா அப்படிங்கிற சூழலையும் இந்த விவாதத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இது சார்ந்து நம்மோடு பேசுவதற்காக சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர் பொன்னுத்தாய் அவர்கள் இணைய வாயிலாக இணைகிறாங்க. வணக்கம் மேடம். மற்றும் பொதுமக்களும் தொலைபேசி வாயிலாக இணைய இருக்கிறாங்க. அதற்கு முன்பாக அமைச்சர் என்ன பேசினாரு, அதற்கு எப்படியான எதிர்வினைகள்லாம் வந்துச்சு, அமைச்சர் எப்படி பதிலுரை அதற்கு தெரிவித்திருக்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்கள், இது சார்ந்த தகவல்களை ஒரு காட்சியாக பார்த்துடலாம். போறீங்க இதை நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருக்குறோம். இந்த ஸ்பீச்சை திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம். நிறைய இடங்களில் இதற்கு எதிர்வினை ஆற்றியிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த இலவச பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் அதிக அளவில் குறைத்து விட்டார்கள் அப்படிங்கிற சொல்லாடலும் இருக்கிறது. நிறைய இடங்களில் மக்கள் இந்த குறைகளை பதிவும் செய்திருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க மேடம்? தமிழகத்தில் திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை நாங்கள் உறுதி செய்வோம் என்பதை வாக்குறுதியாக கொடுத்தாங்க. அந்த விதத்துல வந்து இன்றைக்கு இலவசமா பெண்கள் வந்து பேருந்து வசதிகளை எண்ணிக்கை என்பது அதிகமாக வந்தது. அதற்கு பின்பு இப்ப வந்து நடைமுறையில பாக்குற போது பேருந்துகளினுடைய இலவச பேருந்துகளினுடைய எண்ணிக்கை என்பது குறைந்திருக்கிறத எங்களால வந்து பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்தில் வந்ததை விட இப்ப வந்து குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து பேருந்துகள் வருவதை பார்க்க முடியக்கூடிய சூழ்நிலை என்பது தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புறேன் சார். ஆனா இது வந்து ஒரு 3000-4000 ரூபாய் வந்து பேருந்துல பயணம் செய்ய வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் வந்து இந்த மாதிரி இலவச பேருந்தை பயன்படுத்துவதற்கு அதிக மணி நேரம் காத்து கொண்டிருந்து பயணம் செய்ய வேண்டிய ஒரு கால சூழல் என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டுல உருவாயிருக்கு சார். இதனால ஒரு சரியான நேரத்துல அவங்க தங்களுடைய வேலைகளுக்கோ இல்லைன்னா மற்ற வேலைகளுக்கு செல்றதுக்கான தடை ஏற்படுகிறது. ஆமாங்க சார், அவங்க வந்து நேரத்திற்கு பணிக்கு செல்வதற்கு வந்து சில இடங்கள்ல நேரத்திற்கு பேருந்து இல்லாததுனால தடை என்பது உருவாகுது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சார். மேடம், அதே போன்று அமைச்சர் ஒரு ஓசி பயணம் அப்படின்னு சொல்றாரு, அதற்காக சில பெண்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. போக்குவரத்து துறையிலிருந்து இப்ப சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல், ஒரு வாய்மொழி உத்தரவாகவே கட்டணம் கொடுத்தா நீங்க வாங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது வந்து வாய்மொழி உத்தரவு என்பது தவறான நடைமுறை சார். அது மாதிரியான உத்தரவு வந்து நம்ம வந்து நடைமுறையில போக்குவரத்து துறையினுடைய உத்தரவை வந்து நல்ல உத்தரவாக நாங்க வந்து பார்க்கல, மோசமான உத்தரவாக தான் நாங்க வந்து பாக்குறோம். இத வந்து வாய்மொழி உத்தரவை தமிழகத்தினுடைய போக்குவரத்து துறையும் அரசாங்கமும் வந்து வாபஸ் வாங்க வேண்டும் என்பதை நாங்க வந்து இந்த நேரத்துல சுட்டிக்காட்ட விரும்புறோம் சார். மேடம், தொடர்ந்து ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க, உங்கள்கிட்ட பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? பி விஜயராணி, திருச்சி மாவட்டம் மணப்பாறை. மேடம் சொல்லுங்க, இந்த மகளிர் இலவச பேருந்து பயணத்துல என்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் பாக்குறீங்க சார்? நாங்களாம் இந்த கல்லணைக்கெல்லாம் போகும்போது டவுன் பஸ்ல ஏறினோம்னா அந்த பஸ்ல வந்து கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க, ஸ்டாப்புகிட்ட வந்து நிக்க மாட்டேன்றாங்க. சீரநகர்ல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு 5:30 மணிக்கெல்லாம் ஷெட்ல இருந்து வருது,
நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. எங்களுக்கு இந்த ஃப்ரீ பஸ்ஸே தேவையே இல்லைங்க சார். எவ்வளவோ செலவு பண்றோம், 10 ரூபா கொடுத்துருவாங்க, போக மாட்டோமா? விஜயராணி மேடம், உங்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது. வேற ஏதாவது சிக்கல்கள் இருக்கா மேடம்? அது என்னங்க சார், கண்டக்டர்லாம் வந்து நீ வா போ அந்த ஃப்ரீ பஸ் சொன்னோம்னா ஒரு ஒரு மரியாதையே இல்லைங்க சார். ஒரு அந்த ஃப்ரீ பஸ்ஸே எங்களுக்கு தேவையே இல்லை. இது வந்து ஸ்டாலினோட கவனத்திற்கு கொண்டு போனங்க சார். நிறைய வந்து போக்குவரத்துல உள்ள அமைச்சர் கூட சில பேர்களை வந்து பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி வச்சு நிக்க வைக்கணும். நீங்க அதாவது உரிமையில பேசுறாங்க, இலவச பயணத்துல. ஆமா சார், ஆமா. உங்களுடைய ஆதங்கங்கள் பதிவு செய்யப்படுது மக்கள் நேரம் நிகழ்ச்சியில. பொண்ணுதாய் மேம், ஒரு விஜயராணி அப்படிங்கிற ஒரு நேர் சில விஷயங்களை சொல்றாங்க. பேருந்துகள் நம்பர்ஸ் குறையுது, அவங்கள உரிமையில பேசுறாங்க, பல அவமானங்கள் அப்படிங்கறது நம்ம தொலைக்காட்சியில பாக்குறது இல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆமாங்க சார், அதாவது எல்லா பேருந்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. சில பேருந்து நடத்துனர்களும் ஓட்டுநர்களும் வந்து இன்னைக்கு வந்து பெண்களை பேருந்துல பயணம் செய்கிற கூடிய இடங்கள்ல வந்து அவமரியாதையாக பேசக்கூடிய நிகழ்வு என்பது இருக்குது. இது மொத்த போக்குவரத்து துறைக்குமே வந்து ஒரு அவமான பெயரை உருவாக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நாங்க வந்து பாக்குறோங்க சார். யாரோ ஒருவர் செய்கிற இந்த ஒரு அவமானமான பேச்சு, ஒரு தரக்குறைவான பேச்சு, பெண்களுக்கு வந்து பேருந்தை வந்து நிறுத்த வேண்டிய நிறுத்தத்துல நிறுத்தாம போவது, இதுவெல்லாம் வந்து போக்குவரத்து துறையினுடைய அமைச்சருக்கோ இல்ல தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கோ இந்த மாதிரி விஷயங்கள் போகுதான்னு தெரியல. யாரோ ஒருவர் செய்கிற இது மாதிரியான கண்காணிக்கப்படவில்லையா? முறையாக அமைச்சர் போக்குவரத்து துறையை கண்காணிக்கவில்லையா? நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் சரியாக எல்லா ஸ்டாப்லயும் நின்னு போறாங்களா? இலவச பயண திட்டம் அப்படிங்கிறது வெற்றிகரமாக போகிறது அப்படிங்கிறது, அந்த அதில் பயணம் செய்யக்கூடிய அந்த பெண்கள் திருப்தி அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதனால நாங்கள் பயன்பெற்றோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அதெல்லாம் தாண்டி இந்த திட்டம் முறையாக கண்காணிக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துதா? அதாவது முறையா கண்காணிக்கப்படுவதற்கான முயற்சி இருக்குது, பட் எல்லா இடங்களிலும் முறையான கண்காணிப்பு என்பதை போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரும் அந்த நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரிகளும் இன்னும் கூடுதலாக செய்ய வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நாங்க வலியுறுத்த விரும்புகிறோம். மேடம், தொடர்ந்து ஒரு நேயர் இருக்கிறாங்க. வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பேர் என்னம்மா? திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. உங்களுடைய பெயர்மா? ஹலோ, பேசுங்கம்மா. திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லுங்க. பேருந்து சார், நாங்க எவ்வளவோ கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இந்த காசோட வருத்தம் தெரியுங்க. ஆனா வேணும்னு பேசுறவங்களுக்கு எல்லாம் வந்து அது வந்து வருத்தம் தெரியாதுங்க. ஒரு 11 ரூபாய் டிக்கெட் வந்து 1 ரூபாய் இல்லாத என்ன இறக்கி விட்ட காலமெல்லாம் இருக்குதுங்க. நாங்க பஸ்ல போயிட்டு இருக்கிறவங்க ஒரு வியாபாரம் வியாபாரம் பண்றவங்க காலையில சாயங்காலம் ஒரு 40 ரூபாய் வரை கம்மியாகுது, எவ்வளவோ அதுக்காக அவங்க பிழைக்கிறாங்க இல்லைன்னு இல்லைங்க. ஆனா வந்து வேணும்னா ஜனங்க வந்து இப்படி எல்லாம் வந்து டிவியில விளம்பரம் பண்றதெல்லாம் ரொம்ப இதான மோசமான இதுங்க. இல்ல, நிறைய பேருந்துகளுடைய எண்ணிக்கை எல்லாம் குறைவா இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்களே மேடம். குறைவா இருக்கிறது வந்து அது சில பேர் ஒரு டிரைவர் கண்டிப்பா பேசுறாங்கிறதுக்காக நம்மளுக்கு தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேருந்துகள் இருந்தது. தேர்தலுக்கு முன்பு நிறைய பேருந்துகள் இருந்து இப்ப அதே லைன்ல அந்த பேருந்துகள் எண்ணிக்கை குறைவா இருக்கு. ஒரு மணி நேரம் எண்ணிக்கை எல்லாம் கம்மி இல்லைங்க. ஆனா வந்து உங்களுக்கு ஒண்ணு முன்னாடி ஒண்ணு வர்றாங்க, ஆனா அந்த டிரைவர் கண்டிப்பா தப்பு, தவிர எண்ணிக்கை கம்மி இல்லைங்க. ஓ, டிரைவர் நடத்துன ஓட்டுநருடைய பிரச்சனை அப்படிங்கிறீங்க. பொண்ணுதாய் மேம், இந்த விஷயங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நடத்துனர் ஓட்டுநர் இவங்க தான் வேண்டுமென்றே இதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க, நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸை குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்கும்? ஒருவேளை இந்த திட்டத்தை ரத்து செய்வதற்கான ஒரு படிநிலையாக அது இருக்குமா மேடம்? இல்ல, அதாவது இந்தியாவிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுலதான் வந்து பொது போக்குவரத்து என்பது வந்து ஒரு நம்பர் 1 பொது போக்குவரத்தாக இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. பொதுவா வந்து போக்குவரத்து என்பது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய துறையா இல்லாம ஒரு சேவை துறையாக வந்து தமிழ்நாட்டுல இன்றைக்கு செயல்படுவதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஆனா வந்து இந்த சேவை துறையை, பொது போக்குவரத்து துறையை இன்னும் மேம்படுத்துவதற்கு
தமிழகத்தினுடைய அரசாங்கமும் உயர் அதிகாரிகளும் வந்து கூடுதல் அக்கறை செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்க வந்து சொல்ல விரும்புறோம். ஓட்டுநரோ நடத்துனரோ வந்து முடிவு செஞ்சா வந்து பேருந்து ஓட்டுவதை நிறுத்தவே முடியாது. அந்த நிர்வாகம் நிர்வாகத்தினுடைய உயர் அதிகாரிகள் முடிவு செய்தாதான் வந்து அந்த போக்குவரத்தை வந்து நிறுத்த முடியுமே ஒழிய ஓட்டுநரோ நடத்துனரோ முடிவு செய்தா வந்து நிறுத்த முடியாதான்றதான் தமிழகம் மட்டும் இல்ல இந்தியாவினுடைய சூழலாக இருக்குது. ஆனா நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கடந்த 7-8 வருஷமாக தமிழ்நாட்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா போக்குவரத்து புதிய போக்குவரத்து வாங்குறது பேருந்துகள் வாங்குறது பேருந்துகளுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்குறது அதே போல ஓட்டுநர் நடத்துனர்களை வந்து புதிய வேலைக்கு நியமனம் செய்வது என்பதெல்லாம் பாத்தீங்கன்னா கடந்த அதிமுக ஆட்சியில இருந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து இதுல வந்து ஒரு பற்றாக்குறை என்பது இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. இலவச பயணத்திற்கும் மேடம் இலவச பயணம் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அதுல நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் குறையும் போது இருக்கக்கூடிய சிக்கலை தான் அவங்க நிறைய பேர் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏழன பேச்சு நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் குறைவா இருக்கிறதுனால 9 மணிக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திரும்ப திரும்ப காசு பே பண்ணி தான் போக வேண்டியது இருக்கு. அந்த திட்டமே வெற்றிகரமாக அமையலையோ அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துது. தொடர்ந்து ஒரு நேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க? உங்களுடைய டிவி வால்யூம் ரிடியூஸ் பண்ணிருங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நான் திருச்சிராப்பள்ளி. சொல்லுங்க சார், என்ன மாதிரியான பிரச்சனைகள் சார்? நாங்க எஸ்ஐடி செகண்ட் இயர். சொல்லுங்க சார். நாங்க காலேஜ் சொல்லுங்க சார். 26 பஸ் சார். அது திரும்ப லேடிஸ் ஏனாங்க சார். மீண்டும் ஒரு முறை எந்த பகுதி எந்த பேருந்துங்கிறத பதிவு செஞ்சிருங்க சார். திருச்சி சார் நான். ஓகே சொல்லுங்க சார். திருச்சியில சத்திரம் டு பொய்கை கூடி போகும் சார் பஸ், 26B. அதுல வந்து ஒரு லேடிஸ் வந்து டிக்கெட் கேட்டிருக்காங்க. அது அந்த நடத்துனர் சொல்றாரு சுடுகாடுக்கு போங்க அப்படிங்கிறாங்க லேடிஸ. ஒரு பார்ட்டி வந்து நைட்டு வந்து பஸ் மறைச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டியை சொல்றாங்க உங்க சௌரியத்துக்கு நீங்க பஸ் மட்டும் நிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. எந்த ஃபுல் வீடியோ வச்சிருக்கேன், ரெக்கார்ட் வச்சிருக்கேன் சார். இந்த மாதிரி பேசினது அதாவது ஆமாங்க சார், பேருந்த நிப்பாட்ட சொன்னதுக்கு சுடுகாட்டுக்கு போங்க அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. உங்க சௌரியத்துக்கு நாங்க வர முடியுமா அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது எல்லாம் வீடியோ நான் வச்சிருக்கேன் சார். ஓகே சரி சரி. அது இன்னொருத்தர் லேடிஸ் வந்து டிக்கெட் கேக்குறாங்க. அது என்னன்னா சுடுகாட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க சார் லேடிஸ. அதே மாதிரி லேடிஸ் ரொம்ப தரவரவா பேசுறாங்க. பஸ்ல வாடி பொடி எல்லாம் யூஸ் பண்றாங்க. அந்த காட்சிகளை எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்க வினோத்? எஸ் சார். நான் இத பத்தி நான் லாயர்ட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினேன். அந்த அக்ரிகல்ச்சர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் பேசினேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டிவில கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நான் ட்ரை பண்ணிக்கேன் சார். அதான் சார் இது போன்ற பல்வேறு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த காட்சிகள் அவங்கள ஒரு அவமானமாகவும் ஏளனமாகவும் பேசக்கூடிய அந்த காட்சிகள்லாம் கண்டிப்பா நம்முடைய ஊடகத்துல இசார்ந்து உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கப்படும். அசார்ந்து சரியான விஷயமா இருந்தா ஒளிபரப்பவும் படும் அப்படிங்கறது நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா சார், இதை பத்தி ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் சார். இவங்க முதலமைச்சர் வந்து மக்களுக்கு நல்ல நடக்கணும் பண்றாங்களா இல்ல பெண்கள் மானத்துல விளையாடறான்னு தெரியலங்க சார். அமைச்சர் கூட சொல்றாரு அதே மாதிரி நடத்துனரும் எங்க இப்ப என்ன சுடுகாட்டுக்கா போக போறீங்க அப்படிங்கிற சில வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினதா ஒரு நபர் என்னிடம் வீடியோ காட்சி வேற இருக்கு அப்படின்னு சொல்றாரு திருச்சியில இருந்து வினோத் அப்படிங்கிற நேயர். எப்படி மேடம்? அதுதான் சார், இப்ப வந்து தமிழ்நாட்டுல இந்த இலவச பேருந்துல பயணம் செய்யறது வந்து ஏதோ அரசாங்கத்திற்கு இழப்பு வருமான இழப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் எல்லாம் இருக்குது. ஆனா வந்து வருமானம் வந்து அரசாங்கத்திற்கு இழப்பு கிடையாது. அரசாங்கம் 1500 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து போக்குவரத்து துறைக்கு கொடுத்துடுறாங்க. ஆனா வந்து மற்ற பேருந்துல போறவங்களுக்கு கிடைக்கிற படி வேணா ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும் கிடைக்காம இருக்கிற ஒரு சூழல் என்பது தமிழ்நாட்டுல இருக்கு. இதையெல்லாம் வந்து ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு
சில ஓட்டுநர்கள் சில நடத்துனர்கள் வந்து இன்றைக்கு பெண்களை வந்து பேருந்துல அவமரியாதையாக பேசுவது, தரக்குறைவாக வந்து பேசுவது, நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாம போறது, இந்த சூழல் என்பது தமிழ்நாட்டுல இன்னைக்கும் இருக்கிறத நம்ம வந்து சில பேர் செய்வதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. அதனாலதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளி நாங்க வந்து உயர் அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போவது, போக்குவரத்து துறையினுடைய அமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு போவதற்கான ஏற்பாடையும் வந்து நாங்க தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கிறோம். சில ஓட்டுநர்கள் சில நடத்துனர்கள் இது மாதிரியான செயல்ல வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கறத நானும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். ஆனா இதுல என்ன இன்னொரு அவங்க பக்கம் இருக்கிற சிக்கல் என்ன இருக்குதுன்னா, இன்னைக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு திருமங்கலத்துல இருந்து மதுரை வரைக்கும் வரணும் அப்படின்னு சொன்னா, முன்னாடி இருந்த பேருந்து நிறுத்தத்தை விட இன்னைக்கு இருக்கிற பேருந்து நிறுத்தத்தினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாயிடுச்சு. முன்னாடி பெண்கள் பேருந்துல பயணம் செய்ததை விட இன்னைக்கு இலவச பேருந்து பயணம் என்பத போது பெண்களினுடைய பயண எண்ணிக்கையும் இன்னைக்கு அதிகமாயிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அதாவது இந்த ஓராண்டுல பேருந்து பயண எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க? ஏறாரு அவர் அந்த ஸ்டாப்ல இறங்கினாங்கிறாரு. அவரை வந்து நீங்க எல்லாம் எதுக்கு இந்த பஸ்ல வரீங்க, ஆட்டோல போக வேண்டியதானே அப்படின்னு திட்டுறாரு. எனக்கே ரொம்ப கஷ்டமாயி போச்சு அதை பார்த்து. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு முறையான வசதிகள் இல்ல, அவங்கள ஆட்டோல போங்க, நீங்க ஏன் இந்த பேருந்துல ஏறுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா சார், ஏன்னா அவங்களுக்கு வசதி இருந்தா ஏன் பஸ்ல வராங்க சார்? நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லியிருக்கீங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான முறையான வசதிகள் இருக்கா? இருக்கைகள் இருக்கு, அதுல பயணம் பண்றதுக்கான வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. புனிதை மேம், சில விஷயங்கள் முக்கியமானது. முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான இடவசிகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த பயணத்தில் அவங்களுக்கு வெயிட் பண்ணி அந்த பேருந்தில் ஏறுறதுக்கான ஒரு டைம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த ஸ்டாப்லேயே நிற்காதவங்க இந்த மாதிரியான டைம் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து ஏறுறதுக்கு அனுமதிக்கிறதும் இல்லை. நீங்கள் வேணா பிரைவேட்டாக இதுக்கும் போய்க்குங்க, ஆட்டோவில் போய்க்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுதான் சார், நான் திருப்பி முதல்ல சொன்ன மாதிரி தான், அதாவது இது வந்து சில ஓட்டுநர்கள் சில நடத்துனர்கள் இது மாதிரியான செயல்கள்ல அவங்க ஈடுபடுறாங்க. அதாவது முதியவர்களை ஏத்துறது இல்ல, மாற்றுத்திறனாளிகளை வந்து அவங்க வந்து டைம் கொடுத்து ஏத்துறது இல்ல, நிறுத்த வேண்டிய பேருந்து நிறுத்தத்துல நிறுத்தாம போறாங்க. இது மாதிரி சில ஓட்டுநர்கள் சில நடத்துனர்கள் வந்து இன்றைக்கு இது போன்ற செயல்கள்ல ஈடுபடுறாங்க. இத நாம வந்து அந்த துறையினுடைய அதிகாரியினுடைய கவனத்திற்கு ஒரு பக்கம் கொண்டு போக வேண்டியது இருக்கு. இன்னொன்னு, போக்குவரத்து துறையில இருக்கிற அமைச்சர்களும் வந்து இதுல கூடுதலா வந்து கண்காணிப்பு என்பதை செய்ய வேண்டியது இருக்கு. அதாவது அமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும், முதல்வருடைய பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சில விஷயங்களை குறிப்பிடுறீங்க. பட் ஊடகங்கள்ல பாக்குறாங்க, செய்திகள்ல பாக்குறாங்க, மக்கள் அந்த காட்சிகளை எடுத்து சமூக வலைதளங்கள்ல பதிவிடுறாங்க, இதெல்லாம் அவங்களுடைய பார்வைக்கு செல்லதான் செய்யும். ஆனா அதற்கான நடவடிக்கைகளை ஒரு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன்ஸ் எடுக்காததுனாலதான் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்படுது. ஒரு நேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம், உங்களுடைய பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார், என் பேர் ரவிச்சந்திரன் சார். சொல்லுங்க சார். சார், நான் திருவாரூர்ல இருந்து பேசுறேன் சார். பிரச்சனைகளை பதிவு செய்யுங்க சார். சார், இப்போ ஒண்ணு இல்ல சார், இந்த இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒரு அம்மா, ஒரு வயதான அம்மா, எனக்கு இலவசம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இலவசம் டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் உங்களை டிக்கெட் கொடுக்க வேண்டியதுனா அவங்க இன்னைக்கு அந்த அம்மா மேல வழக்கு பதிங்கி இருக்கிறாங்க சார். வழக்கு பதிவுப்பட்டிருக்கு அந்த முதியாட்டி மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு. சமூக வலைத்தளத்துல பாதி எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியாது சார். அது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மறுத்து இருக்கிறாரு. அந்த செய்தியை மறுத்து இருக்கிறாங்க. அது ஒரு தவறான செய்தி. ஓகே, வாழ்த்துக்கள். அப்படினா ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள், உங்களுக்கு நன்றி. இப்ப என்னுடைய திட்டம் என்னன்னா, இந்த இலவச திட்டம் இருக்குல்ல சார்,
கருத்துக்கள் பதிவு செய்யப்படுது உங்களுடைய முக்கியமான விஷயம் சார். எத்தனையோ கோடி நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு தமிழக போக்குவரத்து துறை. நாளைக்கு ஆட்சி மாறும் பொழுது கருத்துக்களும் மக்கள் நேரம் நிகழ்ச்சியில பதிவு செய்யப்படுது. நன்றி சார். பொண்ணுதாய் மேம், நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னோம் எல்லாவற்றையும் அரசும் அரசு அதிகாரிகளும் பார்த்து கொண்டுதான் இருக்காங்க. நீங்க சொல்லும் போது ஒவ்வொரு சோனல் ஜிஎம்மும் இது சார்ந்த ஒரு அறிக்கைகளை அமைச்சருக்கு கொடுத்து கொண்டுதான் இருப்பாங்க. ஏன் ஸ்ட்ரிக்டான எந்த ஆர்டர்ஸும் வரல, நடவடிக்கைகள் வரல? அந்த நடவடிக்கைகள் வராததுனால தானே மீண்டும் மீண்டும் இது போன்று உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு செயல்கள் நடந்து கொண்டே இருக்கு. இது நம்ம நடத்தினர் அப்படின்னு ஒரு இடத்துல பாக்குறோம், மேல அமைச்சர்கிட்ட இருந்தே ஒரு உதாசீனமான பேச்சுக்கள் தானே இருந்து கொண்டிருக்கு. அதாவது பொதுவா வந்து இது மாதிரி அமைச்சர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பொறுப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பொதுமக்களை குறிப்பா பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிற இல்லைன்னா அவமரியாதையாக பேசுகிற பேச்சுக்களை வந்து தவிர்க்கணும் என்பதை நாங்க வந்து சுட்டிக்காட்ட விரும்புறோம். இது மாதிரியான பேச்சு தமிழ்நாட்டுல நல்ல ஒரு ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கக்கூடிய விதத்துல இருக்குதோ, ஆகவே வந்து இது மாதிரியான பேச்சுக்களை அமைச்சர் பெருமக்கள் தடுக்கணும் நிறுத்திக்கிடணும் அப்படிங்கிறத நாங்க வந்து சுட்டிக்காட்ட விரும்புறோம். ரெண்டாவது வந்து இது மாதிரி போக்குவரத்துல வந்து பெண்களை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளை முதியோர்களை அவமரியாதையாக நடத்தக்கூடிய ஓட்டுநர் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடை செய்யலாம். இதை தாண்டி வந்து அரசு நிர்வாகம் போக்குவரத்து துறை வந்து இன்னொரு விஷயத்தையே கவனிக்க வேண்டியிருந்தா, முன்னாடியே சொன்னது போல மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை இன்னைக்கு அதிகமாயிருக்குது. இதை தாண்டி வந்து பேருந்து நிறுத்தங்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. ஆனா வந்து பேருந்து நேரம் பாத்தீங்கன்னா இப்ப திருமங்கலத்துக்கும் மதுரைக்கும் 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நேரத்துல பேருந்தை இயக்கணும் அப்படின்னு அரசாங்க உத்தரவு இருந்துச்சோ அதே நேரம் தான் இன்னைக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பேருந்து நிறுத்தங்களினுடைய எண்ணிக்கை ஒரு பக்கம் அதிகமாயிருக்குது. தமிழ்நாட்டுல இலவசமா பெண்கள் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு பின்னாடி பெண்களினுடைய பயண எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. அத வந்து அவங்களுடைய வேலை சுமையின் காரணமாக கூட வந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இது மாதிரி பேசுவதற்கான வாய்ப்பு என்பது உருவாகும். அந்த சூழலையும் வந்து தவிர்ப்பதற்கு போக்குவரத்து துறையும் தமிழக அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஏற்பாடை செய்யணும். ஆனா எந்த சூழல் இருந்தாலும் பணியில் இருக்கிற போது ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பெண்களை முதியவர்களை மாற்றுத்திறனாளிகளை அவமரியாதையாக பேசுவதற்கு எதிராக வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து அடுத்தவங்க கொஞ்சம் கவனமா பயத்தோட செயல்படுவதற்கு உதவியாக இருக்கும். பொன்னு தாய் மேம், நன்றி. நன்றி மேடம். ரத்தாகிரதா மகளிர் இலவச பயணம், அந்த இலவச பயணத்துல இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், மக்களும் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்தாங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, கலந்து கொண்ட நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.